ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெண்மணி. முக அழகை கெடுக்கும் முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று முகப்பரு. கன்னங்கள், நெற்றி, தாடை என்று ஆங்காங்கே தோன்றும் பருக்கள் உடலின் ஆரோக்கிய குறைபாட்டை பிரதிபலிக்கும் அறிகுறிகளாகவும் இருக்கின்றன. அந்த வகையில் முகப்பருக்கள் உணர்த்தும் ஆரோக்கியம் குறித்து பார்க்கலாம். கன்னங்கள் அதிகமாக புகைப்பிடிப்பதாலும் மாசு நிறைந்த காற்றை சுவாசிப்பதாலும் நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதாலும் கன்னத்தில் பருக்கள் வரலாம். தலையணை உறைகளில் உள்ள நுண்கிருமிகள் சருமத்தை பாதிப்பதாலும் கன்னங்களில் பருக்கள் வரக்கூடும். இதை தடுக்க 3 நாட்களுக்கு ஒரு முறை தலையணை உறையை மாற்ற வேண்டும். வெளியில் செல்லும்போது துணியால் முகத்தை மூடிக்கொண்டு செல்வது நல்லது. வீட்டுக்கு வந்ததும் ரசாயனங்கள் கலக்காத மென்மையான சோப்பால் முகத்தை கழுவ வேண்டும். புருவங்களுக்கு மத்தியில் 2 புருவங்களுக்கு மத்தியில் உள்ள இடம் கல்லீரலுடன் தொடர்புடையது. மது அருந்துபவர்களுக்கும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிக அளவில் சாப்பிடுபவர்களுக்கும் இந்த இடத்தில் அடிக்கடி பருக்கள் உண்டாகும். உணவுகள் ஏற்படுத்தும் ஒவ்வாமையினாலும் சிலருக்கு பருக்கள் வரக்கூடும். இதனை தவிர்க்க பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகமாக உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். கன்னங்களின் ஓரங்கள் உடலில் ஹார்மோன் குறைபாடுகள் ஏற்படும் போது கன்னங்களின் ஓரத்தில் சிறியதாக பருக்கள் தோன்றும். மாதவிடாய் காலங்களின் போது மட்டும் பெண்களுக்கு இந்த இடத்தில் பருக்கள் அதிகமாக வருவதை காணலாம். சிலருக்கு மாதவிடாய் ஆரம்பிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னரே அதன் அறிகுறியாக பருக்கள் தோன்றும். மேல் நெற்றி உண்ணும் உணவு முழுமையாக செரிமானமாகாமல் இருந்தால் உடலில் நச்சுக்களின் அளவு அதிகரிக்கும். அதன் விளைவாக மேல் நெற்றியில் பருக்கள் உண்டாகும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்கும் கிரீன் டீ, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு, கருநீல நிற காய்கறிகள் மற்றும் பழங்களை சாப்பிட வேண்டும். காஃபி மற்றும் குளிர்பானங்களை தவிர்ப்பது நல்லது. கீழ் நெற்றி புருவங்களுக்கு மேலே பருக்கள் வந்தால் போதுமான அளவு தூக்கம் இல்லை என்று அர்த்தம். மன அழுத்தம், மனச்சோர்வு, சீரற்ற இரத்த ஓட்டம் போன்றவற்றாலும் பருக்கள் ஏற்படும். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் வாரத்துக்கு 4 நாட்கள் உடற்பயிற்சி செய்வது நல்லது. தினமும் 7 முதல் 8 மணி நேரம் வரை ஆழ்ந்து தூங்க வேண்டும். காதுகள் காஃபின் மற்றும் உப்பு அதிகமாக இருக்கும் உணவுகளை சாப்பிடுவது, உடலில் நீர்ச்சத்து குறைவது போன்ற காரணங்களால் காதுகளில் பருக்கள் தோன்றும். உணவில் உப்பை அளவாக சேர்த்து கொள்வது மற்றும் அதிக அளவு தண்ணீர், பழச்சாறு, மோர் ஆகியவற்றை பருகுவதன் மூலமும் இதை தடுக்கலாம். மூக்கு இதயம் அல்லது இரத்த அழுத்தத்தில் பிரச்சனை ஏற்படும் போது மூக்கில் பருக்கள் தோன்றும். இதை போக்க மன அழுத்தத்தை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம். தியானம் அல்லது பிடித்த விஷயங்களில் நேரத்தை செலவிட வேண்டும். 15 நாட்களுக்கு ஒரு முறை இரத்த அழுத்தத்தை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தாடை ஆரோக்கியமற்ற உணவுகளை அதிகமாக சாப்பிடுவதால் தாடை பகுதியில் பருக்கள் வரும். இந்த பகுதியில் பருக்கள் உள்ளவர்கள் நார்ச்சத்து நிறைந்த பழங்கள், பீன்ஸ், கீரை வகைகளை அதிகமாக சாப்பிடுவது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.